ஒருத்தருக்கு தொடர்ந்து பிரச்சனை வர்றத பார்த்திருக்கோம். பிரச்சனையே வாழ்க்கையா இருக்கிறது இங்கதாங்க. சும்மாவே நமக்கே பயம் வருதுன்னா அந்த ஏரியாவில ஜல்லிக்கட்டையே பார்க்காத அண்ணாமலைக்கு அண்ணு விடுமுல, அதுதான் கடுப்பாய் காண்டாகுதுல. எங்க ஊர் மாடுக்கெல்லாம் பிஜேபிய பிடிக்காதுங்க. நாங்க எப்படி முரட்டுத்தனமா இருக்கோமோ அப்படிதான் எங்க ஊர் மாடும். பிஜேபிய பார்த்தாலே கடுப்பாயி காண்டாயிருவோம் நாங்க. பி அப்படின்னா கூட எங்களுக்கு கடுப்பு வரும். அண்ணாமலை செல்லூர் ராஜுக்கு பதில் சொன்னா தரம் தாழ்ந்து போயிருமா. தோழர்களே, வர வர எனக்கு அண்ணாமலை மேல ரொம்ப பாவமா பரிதாபமா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசியல் வரலாற்றிலே இவ்வளவு அடி வாங்கினவரும், போர் இடத்துலலாம் நொந்து நூடுல்ஸ் ஆற அளவுக்கு வச்சு செய்யப்பட்டவரும் அண்ணாமலையை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. பயங்கரமான அடி. நேத்து நம்ம ஊர்ல இருக்கிற தாத்தா ஒருத்தர் வயசானவர், அவர் ஓட ஓட விட்டு அடிச்சிருக்கிறாருன்னா பாருங்க. அப்படி சின்னவங்க பெரியவங்க போறவங்க வந்தவங்க அத்தனை பேருக்கே அடி வாங்கிட்டு இருந்த அண்ணாமலை இன்னைக்கு ஜல்லிக்கட்டு காலகிட்ட போய் கெத்தா நின்று அது முறைச்சு காலை தூக்கி விரட்டி அவர் மேல பாஞ்சு அப்படி அப்படி தான் கோபத்தை காட்டும் போது தெரிச்சு ஓடி இருக்காப்ல அண்ணாமலை. ஜல்லிக்கட்டு காலகிட்டையுமே மிதி வாங்குற அளவுக்கு போயிடுச்சு அவர் ரேஞ்சு. ரொம்ப பரிதாபமா இருக்குங்க, ரொம்ப வருத்தமா இருக்குங்க. நான் உண்மையே சொல்றேன், ரொம்ப வருத்தமா இருக்குங்க. அவர் என்னெல்லாம் ஹீரோயிசம் பண்ணலாம் ட்ரை பண்றாரோ அப்படியே உடச்சு விட்டுருது. ஒரு மாடு, ஒரு ஜல்லிக்கட்டு மாடு, அது நின்று அது வேலையை காமிச்சு பிடிச்சு கடைசியில் இங்கேயும் அசிங்கப்படுற மாதிரி ஆயிப்போச்சுங்க. ஒருத்தருக்கு தொடர்ந்து பிரச்சனை வர்றத பார்த்துருக்கோம். பிரச்சனையே வாழ்க்கையா இருக்கிறது இங்கே தாங்க. ரொம்ப கஷ்டமா போச்சுங்க, ரொம்ப கஷ்டமாப்பா. அவங்களுக்கு தெரியுங்களா அது மட்டுமா கஷ்டம். இன்னைக்கு அதிமுக தலைவர்கள் எல்லாம் அடிச்சிருக்காங்க பாருங்க. உடனே அடி, உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடி இல்லைங்க, உட்கார வச்சு அடிச்சிருக்கிறாங்க. முட்டு செஞ்சு முத்திரத்தஞ்செல்லாம் நிக்க வச்சு அடிச்சிருக்கிறாங்க. அதிமுக ஒரு பக்கம் தாம்பவனுக்கு அன்புமணி ராமராசும் ஒரு சையை செஞ்சு விட்டுருக்காரு. எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது, பரிதாபமாக இருக்குது. கண்ணீரே வர்ற அளவுக்கு மனசு ரொம்ப நொங்கலப்பட்டுருக்கீங்க. சே, அப்படி என்ன நினச்சி தெரியுங்களா, நம்ம அண்ணாத்து தான் பாட யாத்திரை போயிட்டுருக்காருல்ல, அந்த பாட யாத்திரையில் வேலூருக்கு போயிருக்காரு. வேலூர் நம்ம ஊர் மதுரை பக்கத்தில். வேலூரை கிராஸ் பண்ணும்போது தான் இந்த சம்பவம் நடந்து போச்சு. வேலூரில் இருக்கிற பீஸுங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கு, மாப்பிள்ளை அண்ணாமலை வர்றாரு, ஜல்லிக்கட்டு காளையை கொண்டு போய் நிறுத்துகிறோம், அங்கே வந்து ஜல்லிக்கட்டு காலைகிட்ட வந்து அவர் மாலை போடுறாரு அப்படி கெத்த பார்த்தீங்களா சிங்கண்டா அப்படின்னு போடலான்னு நினச்சிட்டு இருந்துருக்குங்க. அதனால என்ன பண்ணிடுச்சுங்க, ஊர்லேருந்து நாலு மாட்டை பிடிச்சிட்டு வந்துருச்சுங்க. ஜல்லிக்கட்டு காளையை, நாலு ஜல்லிக்கட்டு காளையை தூக்கிட்டு வந்து இங்கே கட்டி போட்டுருச்சுங்க. கட்டி போட்டுட்டு அண்ணாமலை வர்றாப்புல வந்த மனுஷனாக லாங் ஷாட்டில் நிற்க வச்சு கும்பிடு போட்டு கூப்பிட்டு போயிருக்கலாம். அதில் ஒரு கெத்து இருக்காதுல்ல. வீரன்னா காளைகிட்ட போய் நிற்கிறது தானே வீரன். காளையை அடக்கிறது அது அண்ணாமலைக்கு வராது. காளைகிட்ட நின்னாலே அண்ணாமலை வீரன். ஏங்க, பாட்டில் திறந்து சின்ன பையனுக்கு பாட்டில் திறக்க முடியல, குடிக்கிற பாட்டில், தண்ணி குடிக்கிற பாட்டில் திறக்க முடியலன்னா அண்ணாமலை திறந்து கொடுக்குறான். அதுக்கு 50 பாட்டு போட்டு வச்சுருக்கான். அப்புறம் வந்து எங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவர் கெத்து போயிடும்ல, அதனால அண்ணன் உள்ள வந்து நிற்கிறார். இல்லை என்ன ஆகி போச்சுன்னா, கரெக்டாக அண்ணாமலை கும்பிட்டு மாலையை தூக்கி மாடு கழுத்தில் போட, இந்த காழை என்ன பண்ணுச்சு தெரியுங்களா, கடுப்பாகி காண்டாகி திமுறி எந்திரிச்சிருச்சுங்க. ரெண்டு காலத்துக்கு மேலே நிற்கிதுங்க பாருங்க. பாத்தீங்களா, அள்ளு விட்டுருச்சுங்க. கால் அப்படி தூக்கி நிக்கிதுங்க, விஸ்வரம் எடுக்கிற மாதிரி. அப்பாடி பார்த்தாலே பயந்துடும். சும்மாவே நமக்கே பயம் வருதுன்னா அந்த ஏரியாவில் ஜல்லிக்கட்டையே பார்க்காத அண்ணாமலைக்கு அள்ளு விடும்ல. ஏன் நமக்கேன்றனா, நான் சின்னதுல இருந்து ஜல்லிக்கட்டு பார்த்தவன், புரியுதுங்களா, சின்ன பிள்ளையிலேருந்து ஜல்லிக்கட்டு பார்த்தவன். ஜல்லிக்கட்டு மாடு எங்கள் ஊரில் அது பாட்டுக்கு தெரியும், பொங்கல் இல்லாத சமயத்துல எல்லாம் அது ஊர்காளி மாடுன்னு பேர், அதுக்கு சாமிக்கு மாடு அப்படின்னு கூட பல பேர் உண்டு. அதெல்லாம் நாங்கள் பார்த்தே வளர்ந்தவங்க, எங்களை ஒன்றும் பண்ணதும் பண்ணாது. அதனால எங்களுக்கு ஜல்லிக்கட்டு மாடு குறித்து பயம் இருக்காது. எங்கள் ஊரில் சின்னது நண்டி கூட காலை அடைக்கப்படும் சரிங்களா, அதனால எங்களுக்கு பயம் இல்லை. இதை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு ஆழ்ந்த விவசாயி இருக்க அப்படிலாம் அண்ணாமலை, அவர் முன்ன புண்ணை தெரியாமல் போய் நின்றுக்கிட்டு மாலையை போட்டுக்கிட்டு அப்படி ரூட்டு பண்ணலாம்னு நினச்சாரு. கடுப்பாயிட்டு கிளம்பு, வந்தையா கும்பிட்டையா கிளம்பிகிட்டே இருக்கணும், நான் நின்று போஸ் கொடுக்குறேன் அப்படின்னு கடுப்பாயிடுச்சு. காலை காலை கடுப்பானதுனால என்ன ஆகி போச்சுன்னா, கால் ரெண்டையும் தூக்கிக்கிட்டு அப்படி நின்றுச்சு பாருங்க. முடிச்சச்சு, அள்ள விட்டுருச்சு பிஜேபி காரனுக்கு, ஓடி வரனுக்கு ஏய் 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 அப்படின்னு காலையை பிடிக்கிறான். பிடிச்சா
அந்த காளையுடைய ஓனர் உட்பட ஒரு 6 பேர் 7 பேர் பிடிச்சி அவங்கிட்ட பிறகுதான் அதை அடங்குது, புரியுதுங்களா? அதெல்லாம் ஜல்லிக்கட்டில் விட்டால் 10 பேர் கொடலை உருவிட்டு போயிடும். அப்படி ஒரு காலை அப்படியே வந்து 10 பேர் போட்டு அமுக்கினாங்க பாருங்க, அப்புறம் தான் அதை அடங்குச்சு. அது அடங்கின பிறகு ஒரு 6 7 பேர் கயிறை பிடிச்சி தொங்கிக்கிட்டு அதை கட்டுப்படுத்திக்கிட்ட பிறகு அண்ணா அவங்களை போய் போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுக்கிறாரு. இந்த கேடு கட்ட பொழப்பு தேவையா மிஸ்டர் அண்ணாமலை? கேவலமா இல்லை உங்களுக்கு? அதுதான் கடுப்பாய் காண்டாகுதுல்ல. எங்கள் ஊர் மாடுக்கெல்லாம் பிஜேபியை பிடிக்காதுங்க. நாங்கள் எப்படி முரட்டுத்தனமாக இருக்கோமோ அப்படிதான் எங்கள் ஊர் மாடும். பிஜேபியை பார்த்தாலே கடுப்பாய் காண்டாயிருவோம் நாங்கள். பி அப்படின்னா கூட எங்களுக்கு கடுப்பு வரும். காவியை பார்த்தாலே கடுப்பு வரும். எங்கள் மாட்டுக்கும் அப்படி தானே? அது எங்கள் ஊர், எங்கள் வீட்டில் ஒரு ரேஷன் கார்டில் போடுற வளர்ந்து நாங்கள் வளர்த்து வச்சுருக்கோம். வீட்டுக்குள்ள மாதிரி தானே வளர்த்து வச்சுருக்கோம். கடுப்பாயிடுச்சுங்க. அண்ணாமலையெல்லாம் சதறி ஓடுறாரு. காலை தூக்குனா ஊரே ஓடுது சதறி. அண்ணாமலை 10 அடிக்கு அங்கிட்டு போய் நிற்கிறாப்புல. அப்புறம் வந்து 10 பேர் பிடிச்சி தூங்கின பிறகு மாலை கிளையை போட்டு ஒரு போஸ் வீசை கொடுத்து ஜல்லிக்கட்டு காலையில் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்தவன் அப்படின்னு பெருமையை வேற அண்ணாமலை தட்டிட்டு போயிட்டாரு. பதறி போனானுங்க பிஜேபி காரனுங்க. நான் என்ன நினைக்கிறேன், இவனுங்க ஏதோ திட்டமிட்ட சதி பண்ணுறானுங்கன்னு நினைக்கிறேன் பிஜேபி கும்பலுங்க. ஏங்க, நேற்று ஒரு தாத்தா வந்து அவர் வாட்டுக்கு பிடிச்சி அடித்து கிளப்பி விட்டார். போன வாரம் பஸ்ஸில் வந்து பஸ்ஸெல்லாம் மறித்து அமர் பிரசாத் ரெட்டி சங்கிலே மிதிவாயிட்டு போயிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலை மாடு காலை தூக்கிட்டு மூஞ்சிலே மிதிக்குது. என்னவோங்க, பிஜேபிக்காரனே அண்ணாமலையே பாட யாத்திரையை முடிய விட மாட்டாங்க போலருக்கு. இடையிலே கட்டி தூக்கிடுவாங்க போலருக்கு. கொண்டு போய் இந்த மாதிரி ஏதாவது கேடத்தனமாக செஞ்சு அண்ணாமலையே கோர்த்து விட்டுறானுங்க பாவம். அதுவும் நம்ம வடிவேல் நண்பர் தான். இம்புட்டு அடி அடித்தோம், நீ வலிக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லலையா? ஒன்று சொல்லலையா அப்படின்னு இல்லை, அடிக்கிறல்ல ஒருத்த நீ நல்லவே சொல்லிட்டானுங்க அதனால என்ன பாரு. அது மாதிரி அண்ணாமலைய வீரனே சொல்லி அடி வாங்க விடுறாங்க பிஜேபிக்காரங்க. சரி இருக்கட்டும், நமக்கு அடி இருக்கிற நாள் வேணும்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. இதுதான் இங்கே பிரச்சனைனா அண்ணாமலையை போராட்டத்தெல்லாம் பொங்க வைக்கிதுங்க. இந்த கூட்டணி கட்சிக்காரங்க சேர்ந்து அடிக்கிறது இருக்குல்ல. எங்க நாம் அடிக்கிறது, நான் உனக்கு எதிரி, ஓ சித்தாந்த எதிரின்றதில் நான் தெளிவாக இருக்கேன். நீ எந்த பக்கம் போனாலும் என்ன பண்ணாலும் அடிவேன், அது நம்ம ஸ்டாண்டு. ஆனால் கூட இருக்கிற கம்பெனிஸ் இருக்குல்ல, அது அதிமுக. அதாங்க நம்ம எடப்பாடியாரெல்லாம் போய் அங்கே போய் நின்று பிஎம்லாம் வரவேற்று அப்படி கெத்த கட்டிருந்தார்ல. ஆமாம், அந்த அதிமுகவில் செல்லூர் ராஜ் ஏதோ சொல்லிவிட்டாராம் அண்ணாமலையை பற்றி. அதுக்கு அண்ணாமலை கடுப்பாகி என்ன சொல்கிறாராம், தன்னையெல்லாம் அரசியலில் விஞ்ஞானின்னு நினச்சிட்டு இருக்கிற ஆளுகளுக்கெல்லாம் பதில் சொல்லி ஏன் தரத்தை தாழ்த்திக்கலை வா. அண்ணாமலை செல்லூர்ராஜுக்கு பதில் சொன்னால் தரம் தாழ்ந்து போயிருமா? இதெல்லாம் அதிமுகவுக்கு தேவையா? நான் என்ன கேட்குறேன், இந்த அசிங்கமெல்லாம் தேவையா அதிமுகவுக்கு? ஏன்னா செல்லூர்ராஜ் மந்திரிங்க, பலமுறை மந்திரியாக இருந்தவர். அந்த ஊருக்குள்ள அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கு, செல்லூர்ராஜுக்கு மதுரைக்குள்ள ஒரு பேர் இருக்கு. அது இன்னைக்கு சட்டமன்ற தலையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு ஜாலியாக இருக்காரு. திமுக கேலி பண்ணுறாங்க, இவர் ஒரு கேலி பண்ணுறாரு, அவர் பாட்டுக்கு ஜாலியாக தர்றாரு. அவர்கிட்ட என்ன உனக்கு பிரச்சனை? ஆ, உடனே தரம் தாழ்ந்துருமா? நீ ஒத்த ஓட்டு வாங்கும்போது உன் தரம் தாழலையோ? தூக்கி போட்டு மிதிச்சிருவேன்னு செந்தில் பாலாஜியை மேடையில் நின்று சொல்லும்போது உன் தரம் தாழலையோ? பொம்பளை பிள்ளைங்கள்லாம் பிடிச்சா கையை வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொந்த கட்சி பொம்பளை பிள்ளைங்களை பாலியெல்லாம் சுரண்டும் போது வேடிக்கை பார்க்கும்போது உன் தரம் தாழலையோ? ஆ, வாய்க்கு வந்ததை பேசி பத்திரிகையாளர்களை கேவலப்படுத்தும் போது உன் தரம் தாழலையோ? நான் வாட்சுக்கிட்டு இருக்கேன், அது வந்து விடுதலை வாட்சு அப்படின்னு அதுக்கு ஒரு உருட்டு உருட்டும் போது உன் தரம் தாழலையா? அல்லது அந்த பில்ல முடியாது நாங்கள் கேட்ட போது இன்னைக்கு வரையும் கொடுக்க முடியாமல் நிற்கிறியே, அது டூப்ளிகேட் பில்லுங்க. முதல் வந்த பில்லே அதுக்கு ஒரு அடி வாங்கிச்சு. 2 பில்லை காமிச்சு, 2 சீரீஸை காமிச்சு, சம்மந்தமில்லாத 2 பில்லை காமிச்சு, சிக்கி சீரழிஞ்சிச்சு. இப்போ இதுக்கெல்லாம் அவமானப்படாத நீயே அரசியலாம் ஒரு கேள்வி கேட்கும்போது செல்லூர்ராஜுக்கு பதில் சொன்னால் என்ன தரம் தாழ்ந்துடும்? இப்படி வேணா நினச்சிக்கலாம், அவருக்கெல்லாம் பறந்து பதில் சொல்கிற அளவுக்கு நமக்கு தரம் கெட்டு போயிருக்கோம், அப்படி வேணா நீங்கள் நினச்சிக்கலாம். சரிங்களா? என்னக்கா ஏடிஎம்கே பகுதி, என்னதாக இருந்தாலும் நம்ம பங்காளி பயலுங்க, அடி வாங்குறத பார்க்க முடியல, அதனால பேசிகிட்டு இருக்கேன். இன்னொரு இடத்துல நம்ம அண்ணே மைக் மோகன், அதாங்க ஜெயக்குமார் அதிமுகவை தொட்டவே கெட்டான், என்னவா தொட்டான் கெட்டான் அப்படியே ரைமா சொல்றாரு. அவர் மைக் மோகன் தான், மைக்கை பார்த்தாலே அப்படி ரைனிங்லாம் வரும். அவர் ஒரு பக்கம் நின்று மிதிச்சுட்டு இருக்காரு காலில். இதுக்கு இடையில சம்பவம் என்ன ஆகி போச்சுன்னா, திடீர்னு அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிவிப்பை வெளியிடுறார். என்ன அறிவிப்பு தெரியுமா? நாங்க பிஜேபி கூட்டணியில் இல்லை என்ற அறிவிப்பு.
போன வாரம் தான் நம்ம மதுனி நம்ம அண்ணி பிரேமலதா அவர்கள் நாங்கள் பிஜேபியில் இல்லைன்னு அறிவிக்க விட்டாங்க. என்னடா கூட்டணியில் இருக்கிற ஒன்றுன்னா கழண்டுகிட்டு இருக்கு, பெரிய பிரச்சனையாகும் போல இருக்கே. ஒரு வலுவான கூட்டணின்னு சொல்லிவிட்டு ஒன்றுனா கழண்டுகிட்டு இருக்கே. இப்பயாவது சூதாரணமாக சுதாரித்து அதிமுக பொழைச்சிக்கணும். பிஜேபியை கழட்டி விட்டீங்கன்னா குறைஞ்சபட்ச வாக்காவது நீங்கள் வாங்குவீங்க, இல்லைன்னா இப்போ வழக்கம் போல மண்ணக்க வேண்டியிருக்கும். பார்த்துருந்துக்கங்க. ஆக நமக்கு என்ன அப்படின்னா, போராட்டத்தெல்லாம் உடனே அடி வாங்குற கூட்டணி கட்சிக்காரங்கெல்லாம் குறவழி நெறி வாங்குற எண்ணத்துக்கு கெத்து காட்டிக்கிட்டு இயல்பாக இருக்க வேண்டியதானே. அதாவது எங்கள் ஊரில் அத்தராத்திரியில் கொடப்பிடிப்பான்னு ஒரு பழமொழி இருக்குது, அற்பனுக்கு வகுசியம்தான். இந்த அப்ப பையன் அற்ப பையங்களாம் இருக்காளுங்களே, அவனுங்களுக்கு பணம் காசு பதவி வந்துருச்சுன்னா அர்த்தராத்திரியில் கொடப்பிடிச்சிட்டு நடப்பானான். ஏன்னா அடைய வெயிலுக்கு கூடி மழைக்கு கூடி எதுக்கு கொடையை வெட்டியாக பிடிச்சிட்டுக்குன்னு கேட்டாரு. நாங்கள்லாம் அப்போவே அப்படி அப்படின்னு வானுங்களாம். நம்ம அண்ணாமலையும் அதே டைப்பு தான். ஆ, புதுசாக அதுக்கு பொறுப்பு வந்துருக்கு. புதுசாக நாலு பேர் அண்ணே அப்படின்னோடனே பாவத்தை நம்பி அவர் வாடி தெருவில் தர்றாரு. எது எப்படியோ நம்ம ஊர் மாடு கூட அண்ணாமலையை மதிக்கலை அப்படிக்கா.